சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 16 நாள் 29/3/2024 வெள்ளிக்கிழமை இரவு 8:21 வரை தேய்பிறை சதுர்த்தி திதியும் இரவு 8:36 வரை விசாகம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரையும் மாலை 4:30 5:30 வரையும். கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 1:30 வரையும் மாலை 6:30 7:30 வரையும். ராகுகாலம் காலை 10:30 12 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, அதற்கு பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் புதன் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன், செவ்வாய் சனி, மீனத்தில் சூரியன் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் என்று சொல்லக்கூடிய ராகுவின் இந்த மூன்று நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கும். அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் திருமணம், வீடு, வாகனம், புதிதாக தொழில் தொடங்குதல், கலைகளை பயில ஆரம்பித்தல், சீமந்தம், உளவு தொழில்களை தொடங்குதல் போன்ற அனைத்து விதமான சுப நிகழ்வுகளுக்கும் வெற்றியையும் உயர்வினையும் தேடித்தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் நிச்சயமாக அமையும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ராஜாங்க ஹம்ச வாகனத்தில் பவனி, உப்பிலியப்பன் ஸ்ரீனிவாச பெருமாள் காலை வெள்ளி பல்லக்கில் புறப்பாடு, தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் சிம்ம வாகனத்தில் பவனி, மதுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் உற்சவம், திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை. பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற சூழலில் இன்றைய தினம் லோக மாதா மகாலட்சுமி தாயாரை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது புதிய ஆடைகளை அணிவதற்கு உகந்த தினம், சிற்பக்கலை கற்க ஏற்ற தினம், தேவ பூஜைகள் செய்ய உகந்த நாள், அக்னி காரியங்களை செய்ய சிறந்த தினமாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயமாகப்பட்டது. அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் திருமணம் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்ற சூழலில் நல்ல மனைவி நல்ல கணவன் அமைவதற்கான கிரக சூழல்களாக வேத ஜோதிடம் சொல்கின்ற விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லக்னம் மற்றும் ராசியிலிருந்து 7 பாவகமும் 7 பாவகாதிபதியும் வலுப்பெற்றிருப்பது, 7 பாவகத்தில் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன் மற்றும் ஒளிபொருந்திய சந்திரன், தனித்த புதன் போன்ற கிரகங்கள் பார்வை சேர்க்கையோடு இருப்பது, இதே தொடர்பு 7 பாவகாதிபதிக்கும் கிடைப்பது மிக உன்னதமான இல்லற சூழல்கள் அமையும். விரும்பியபடியான இல்லறம், நல்ல மகிழ்ச்சியான இல்லறம், குழந்தைகள், வருமானம், தொழிலென சிறப்பாக இருக்கும். இதே தன்மை இதற்கு நேர் மாறுதலாக லக்னம் ராசியிலிருந்து 7 பாவகத்தில் பாவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகு இணைவு, பார்வை சேர்க்கை இது போன்றதொரு அமைப்புகள் இருக்கின்ற பொழுது திருமண வாழ்க்கையில் விருப்பமில்லாத தன்மை, பிரிந்து விடுதல் மற்றும் சண்டை சச்சரவுகளோடு வாழ்க்கை செல்வது, பொருளாதார பின்னடைவு, குழந்தைகளால் அதிர்ஷ்டமில்லாத தன்மை இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஏற்படும்ங்கிறதால எந்த நிலையிலும் ஜனன ஜாதகத்தில் 7 பாவகம் பாதிக்கப்படாமல் சுபவலு பெற்றிருப்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இலவச வேத ஜோதிடம் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினசரி சொல்லிக்கொண்டே வருகின்ற அதே விஷயம்தான் இன்றைக்கும் சொல்கிறோம். அதாவது கட்டணம் செலுத்தி பார்க்க இயலாத அன்பர்களுக்காக இலவச பலன் அளிக்கின்ற சேவை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகள், பிறந்தநாள் விவரங்களை நம்முடைய இந்த இலவச வேத ஜோதிடம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு இருக்கிற கமாண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். முழுமையான பிறந்தநாள் விவரங்களை பதிவிடுவது, உங்களுடைய ஜாதக கேள்விகள் சந்தேகங்களை பதிவிடுவது, இந்த ரெண்டும் அவசியம். இந்த ரெண்டும் நீங்கள் பதிவிடுகின்ற பட்சத்தில் தான் உங்களுடைய கேள்விக்கான பதில்களை நாங்கள் ஆடியோ வடிவில் நாளை தினம் பதிவிடப் போகிறோம் அப்படிங்கிற தன்மையை உணர்ந்து கொண்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இதை பகிர்வது, அவர்களும் பயன்படும்படியாக நீங்கள் செய்வது மிகவும் அவசியமாக இருக்கும் அப்படிங்கிறதால நம்முடைய இந்த சேனலை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் பட்டனை நீங்கள் அழுத்துவதன் மூலமாக நாங்கள் போடுகின்ற அனைத்து விதமான உபயோககரமான ஜாதக சம்பந்தமான, ஆன்மீக சம்பந்தமான அனைத்து விதமான ஆடியோக்களையும் நீங்கள் கேட்பதற்கு ஏதுவான சூழலாக இருக்கும். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, பெரிய அளவில் கிரக மாறுதல்கள் எதுவும் இல்லாத சூழலில், மிக வலிமையான சூழலில் இன்றைய தினம் சந்திரன் குருவினுடைய விசாகம் நட்சத்திர அமைப்பில் இருக்கிறார். அதாவது 4 குடைய சந்திரன் குருவின் அமைப்பான பாக்கியாதிபதியோடு தொடர்புகளில் சாரம் வாங்கி இருக்கின்ற தன்மையில்
மேசராசியினருக்கு பூர்வீக சொத்துக்களின் வழியாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய தினமாகவும், தகப்பனார் மற்றும் தகப்பனார் வழி உறவு முறைகளால் மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிடைக்கப்பெறுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகளும் அது சார்ந்த பெரியோர்களின் ஆசிர்வாதங்களும் திருக்கோயில் தீர்த்த வழிபாடு மற்றும் அது சார்ந்த முறைகளான தொடர்பில் இருக்கின்றவர்களுடனான சில விஷயங்கள் எல்லாம் நல்ல விதமாக நடைபெறக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். எந்த நிலையிலும் சுயதொழில் புரிகின்ற மேசராசியினர் கணிசமான அனுகூலங்களை பெற இருக்கின்றீர்கள். அதாவது 10 பாவகாதிபதி சனி வலிமையோடு 11 இடத்தில் இருக்கின்றதால சுயதொழில் புரிகின்றவர்களுக்கு லாபத்தன்மைகள் மேம்படக்கூடிய சூழல்களும் இருக்கிறது. மிகச் சிக்கலாக இருந்து வந்த நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு கொடுத்து வந்த சில பிரச்சனைகள் நீங்குகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய வேலைப்பளு அதிகரிக்கும், பொறுப்புகள் கூடுங்கிறதால கவனமாக செயலாற்றுவது நல்லது. வர்த்தக வியாபாரத்துறை என்பவர்களுக்கு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக சிறு சிறு இடமாற்றங்கள் செய்யலாம் என எண்ணங்கள் தோன்றுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். கூடுமானவரை உங்களுடைய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை மூலமாக கணிசமான அனுகூலங்களை பெறுகின்ற தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் மேம்படும். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, விஞ்ஞானம் போன்ற துறை அமைப்புகளில் படிக்கின்ற மாணவர்கள் பெரிய அளவிலான அனுகூலத்தை இன்றைய தினம் நிச்சயமாக பெற இருக்கின்றீர்கள். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான சூழல் உள்ள நாளாக, உயர்வு நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றமான சூழல்கள் உள்ள நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, ராசிநாதன் தொடர்ச்சியாக அதே ராசிக்கு 10 இடத்தில் சஞ்சாரம் செய்து வருகின்ற தன்மையில் ராசியினுடைய 6 இடம் கூடுதல் வலிமை பெற்று விளங்குகிறது. 6 பாவகத்தில் சந்திரன் வலிமையோடு குரு புதனினுடைய பார்வையை வாங்கியிருக்கிறதால எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். அதாவது தரகு, டிரேடிங், ஏஜென்சி, கமிஷன், யூக வணிகம், ஸ்பெகுலேஷன், பினாமி சொத்துக்கள் மற்றும் நீங்கள் எதிர்பாராத முறையில் உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய அனைத்து தன வருவாய்களுக்குமான வாய்ப்புகள் உள்ள நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிகின்ற ரிஷபராசியினர் பெரிய அளவில் அனுகூலத்தை அடையிருக்கின்றீர்கள். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பணியில் வந்து இடமாற்றம் போன்ற நிகழ்வுகள் நீங்கள் விரும்பியபடி நடைபெறக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக கால்நடை தொழில் புரிகின்ற அன்பர்கள், விவசாயம், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளில் சுயதொழில் புரிகின்ற ரிஷபராசியினர் கணிசமான முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் இன்றைய தினம் பெற இருக்கின்றீர்கள். எதிர்கால நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் மாறுபட்ட வித்தியாசமான சில சேமிப்பு முறைகளை தொடங்குகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பொதுநல சேவை நோக்கோடு தொண்டாற்றி வருகின்ற ரிஷபராசியினருக்கு அதில் நல்லதொரு பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். மனதில் புதுவிதமான மாறுபட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் தோன்றுகின்ற நாளாக, அனைத்திலும் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் மேம்படுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில்துறை அன்பர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த கடுமையான போட்டிக்கான சூழல்களை சமாளித்து வெற்றி காண்கின்ற நாளாகவும், எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நல்லவிதமாக நிறைவேறுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். அரசியல்வாதிகள், மாணவர்கள், பெண்கள் அனைவருக்குமே இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் நல்லதொரு சாதகமான ஒரு உயர்வை பெற இருக்கின்றீர்கள். எல்லா விஷயங்களிலுமே நன்மை மட்டுமே நடக்கக்கூடிய, விவேகத்தோடு செயல்பட்டீர்கள் என்றால் பெரிய அளவிலான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் விவேகத்தோடு இருப்பது சிறப்பு. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மிருகசேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் மாறுபாடுகள் எதுவும் கிரக சஞ்சார கோச்சார அமைப்புகள் இல்லை அப்படிங்கிற சூழலில் ராசிநாதன் மிகச் சாதகமானது ஒரு தன்மையில் சஞ்சாரம் புரிகிறார். கடந்த 2 தினங்களாகவே மேசராசிக்குள் பிரவேசிக்கின்ற சூழலில் நன்மையை மட்டுமே, அனுகூலத்தை மட்டுமே தரக்கூடிய தன்மையில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த நிலையிலுமே வலிமையான தன்மை அப்படிங்கிறது 11 பாவகத்தில் ராசிநாதன் இருப்பது. சுயதொழில் புரிகின்ற மிதுனராசியினர் கணிசமான அனுகூலங்களையும் லாப சூழல்களையும் பெற இருக்கின்றீர்கள். மூத்த சகோதர சகோதரி வகை உறவுகள் உங்களுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கும். முதல் திருமணம் முறிந்த நிலையில டைவர்ஸ் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருந்து வருகின்ற மிதுனராசி என்பவர்களுக்கு 2வது திருமணம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிரம்ப உள்ள நாளாகவும் இன்றைய தினம் இருக்கிறது.
கூடுமானவரை பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக விரும்பக்கூடிய தன்மைகள், அதன் மூலமாக தன பொருள் விரயம் ஏற்படுங்கிற அமைப்பில் கவனமாக இருங்கள். உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்களில் இருந்து வந்த அனுகூலமில்லாத தன்மைகள் முழுமையாக விலகுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. வெளியிடங்களில் உணவு அருந்துவது, இரவில் நீண்ட நேரம் கண்விழிப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். சுயதொழில் வியாபார அமைப்புகளில் இருக்கின்ற மிதுனராசி என்பவர்கள் அதில் இருக்கின்ற போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்கின்ற நாளாகவும், குறிப்பாக தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக இடமாற்றம் போன்ற விஷயங்களை மேற்கொள்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகின்ற மிதுனராசி என்பவர்களுக்கு சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. அரசியல்வாதிகள், மாணவர்கள், பெண்மணிகள் அனைவருக்குமே இன்றைய தினம் அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வாய்ந்த நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரயம் அதிகரிக்கின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நுணுக்கங்களை புரிந்து செயல்பட்டு வெற்றி காண்கின்ற தினமாகவும், புனர்பூசு நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களே, நல்லதொரு வலிமையான சூழலில் தொடர்ந்து ராசிநாதன் திக்பல உளவோடும் குருவின் பார்வையோடும் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற தன்மை, கடகராசியைச் சேர்ந்த பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். காதல் சார்ந்த விவகாரங்களிலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் உண்டு. அதிலும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கூடுதல் அனுகூலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைய தினம் கோள்சார் அமைப்புகளின்படி இருக்கிறது. சமூகத்தில் நல்லதொரு உயர்நிலையில் இருக்கின்ற ஒரு விஐபிகளினுடைய சந்திப்பும் அவர்களுடைய அனுசரணையான உதவிகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு அமையிருக்கின்றது. எதிர்ப்புத்தன்மைகள் மற்றும் கடன் தொந்தரவுகளால் மன வருத்தத்தில் இருந்து வந்த கடகராசியினருக்கு அந்த தொந்தரவுகள் முழுமையாக விலகுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். ராசிக்கு 8 பாவகத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்து வருகின்ற சூழலில் மறைமுக தனலாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவாக கிடைக்கின்ற சூழல்களும் வலிமையாகவே இருக்கிறது. வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பான பயண வாய்ப்புகளிலும் பெரிய அளவிலான அனுகூலங்கள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிகின்ற கடகராசியினர் நல்லதொரு லாப அமைப்புகளை பெற இருக்கின்றீர்கள். குறிப்பாக அதில் நாம் சொல்கிறதுன்னா, வர்த்தகம் மற்றும் வியாபாரம் சார்ந்த துறை அமைப்புகளில் இருக்கின்ற கடகராசியினருக்கு லாபத்தன்மைகள் மேம்படுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். சில நிகழ்வுகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நடைபெறாமல் தாமதமாக நடந்தாலும் இறுதியில் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே அப்படிங்கிற தன்மை மிக வலிமையாகவே இருக்கிறது. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் அதிகரிக்கின்ற நாளாகவும், விரும்பிய இடத்தில் படிப்பதற்கான சூழல்கள் ஏற்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. தனியார் மற்றும் அரசு துறையில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்புகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவான தன்மைகள் உள்ள தினமாகவும், பூசம் நட்சத்திர அன்பர்கள் எதிர்பார்த்த சந்திப்பு நிகழ்கின்ற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் மேம்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, நல்லதொரு வலிமையான கிரக சூழல்கள், அதாவது ராசியை குரு பகவான் வளர்த்து பார்ப்பது, ராசிநாதன் அட்டம பாவகத்தில் அனுகூலமில்லாத தன்மையில் ராகுவோடு இணைந்து மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மைகள், கூடுமானவரை பூர்வீக சொத்துக்களை பிரிப்பது, விற்பது, மாற்றுவது போன்ற நிகழ்வுகள் இன்றைய தினம் கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகள், அரசு துறையில் இருக்கின்ற நபர்களிடமிருந்து விலகி இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இது போன்றது ஒரு அமைப்புகளில் சூரியனுடைய காரக விஷயங்கள், மெழுகுவர்த்தி தயாரித்தல் மற்றும் ஒளி சார்ந்த நிறுவன அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய சிம்மராசியினர் அனைவருக்குமே சாதகமில்லாத தன்மைகள் இருக்குங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் தகப்பனாருடைய உறவு முறைகளில் நிதானத்தை காப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. வியாபார வர்த்தகம் தொடர்பான உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைய தினம் பொறுமையாக இருங்கள். அதாவது பங்குதாரர்களோடு முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படுங்கிறதால நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். உங்களுடைய இளைய மூத்த சகோதர சகோதரிகள் நல்லதொரு அனுகூலமான தன்மைகளை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள், உயரதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளில் இருந்து வந்த மாறுபட்ட எண்ணங்கள் விலகுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். உங்களுக்கு எதிராக நடந்து வந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் வருகின்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இன்றைய தினம் அமையிருக்கின்றது. குறிப்பாக கடன்காரர்களுடைய தொந்தரவால் மனம் வேதனையில் இருந்து வந்தவர்களுக்கு அந்த தொந்தரவுகள் நீங்குகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும்.
எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஆரோக்கிய மேம்பாடுகள் அடைகின்ற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய அனைத்து விதமான தனித்திறமைகளை வெளிப்படுத்தி செயல்படுவதன் மூலமாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய மதிப்பு உயர்கின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். தொட்டது துளங்குகின்ற அனைத்திலும் ஜெயமும் வெற்றியும் கிடைக்கின்ற நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் எதிர்பார்த்த பாராட்டுகளை முழுமையாக பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு அனுசரணையான போக்கும் மகிழ்ச்சியான சூழல்களும் ஏற்படக்கூடிய தினமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் நல்லதொரு வலிமையான சூழலில் 8 இடமான அதிர்ஷ்ட பாவகத்தில் அமர்ந்திருப்பதும், 7 பாவகத்தில் சூரியன் ராகு இணைந்திருந்தாலும் சந்திரனுடைய பார்வை ஓரளவு அங்கே நிறைவான தன்மை உங்களுக்கு ஏற்படுத்த இருக்கின்றது. மனைவி வகை உறவுகளாலும் குறிப்பிடத்தகுந்த அனுகூலத்தை பெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும். நீண்ட நாட்களாக தொடர்ந்து தடையாக இருந்து வந்த ஒரு சில காரியங்கள் கடின முயற்சிக்கு பிறகு நல்லதொரு வெற்றியை பெறக்கூடிய தன்மைகள் மிக நிச்சயமாகவே இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பு மற்றும் அது சார்ந்த நண்பர்களுடைய தொடர்பால் ஆன்மீக திருவிழாக்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலங்களில் இருக்கின்ற ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. குறிப்பாக வியாபாரத்துறை அன்பர்களுக்கு புதிய நபர்களின் தொடர்பின் மூலமாக தொழில் நிறுவனங்களை அதிகப்படுத்துவது மற்றும் பங்குதாரர்களை உயர்த்துவது போன்ற எண்ணங்கள் எல்லாம் இன்றைய தினம் ஏற்பட போகிறது. கடின உழைப்புக்குண்டான நல்லதொரு நிச்சயமான வெற்றியை பெறக்கூடிய நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். அதிலும் IT சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமைகின்ற தன்மைகளும் மிக நிச்சயமாகவே இருக்கிறது. 6 பாவகம் அதிக வலிமை பெற்று விளங்குகின்ற சூழலில் கடன்காரர்களுடைய விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஆரோக்கிய நலனிலும் கூடுதல் அக்கறை செலுத்துவது சிறப்பான சூழலாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் நல்லவிதமான ஒரு புரிதல் தன்மைகள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. எந்த நிலையிலுமே லப்பர், எலாஸ்டிக், பிளாஸ்டிக் மற்றும் கருப்பு நிற பொருள்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளில் இருக்கின்றவர்கள் கணிசமான லாபத்தன்மைகளை பெறுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். மனதளவில் மாறுபட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் உயர்கின்ற தினமாக கன்னிராசிக்கு இன்றைய நாள் அமைகிறது. பொறுமையும் நிதானமும் கூடுதலாக தேவைப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயருகின்ற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் மேம்படுகின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கு இன்றைய தினம் 10 சந்திரன் ராசியில் தொடர்ச்சியாக குருவின் சாரத்தில் அமர்ந்திருப்பதும், ராசியை குரு பகவான் தொடர்பு கொள்கின்ற தன்மை, கூடுதலாக 5 பாவகம் அதிக வலிமையோடு இருக்கிறதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான சூழல்கள் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக மனம் மகிழ்ச்சியடைய இருக்கின்றீர்கள். உங்களுடைய குழந்தைகளால் நிறைய அனுகூலமான சூழல்களும் பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள் அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தக அன்பர்களுக்கு நல்லதொரு அனுகூலமான தன்மைகள் இருக்கிறது. திரவ சம்பந்தமான பொருட்கள் என்று சொல்லக்கூடிய பால், பழம், காய்கறி, ஜூஸ் மற்றும் வெள்ளை நிற பொருட்கள், அரிசி மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் வியாபாரம் புரிகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை அடையிருக்கின்றீர்கள். எந்த சூழ்நிலைகளிலையுமே பார்க்கும் பொழுது யாரையும் நம்பி வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பதும், பண உதவிகள் செய்வதும், ஜாமீன் கையெழுத்திடுவதை கூடுமானவரை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் உங்களிடம் வருகின்ற வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைய தின சூழலை பொறுத்தவரை ஒவ்வொரு விஷயத்திலும் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்கின்ற நாளாக, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களோடு இணைந்து செயல்படுவதற்கான சூழல்களும், எல்லா நிலைகளிலுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்பத்திலும் சரி உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலும் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள், மாணவர்கள், அரசியல்வாதிகள் போன்ற அனைவருக்குமே நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் மேம்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது.
விருச்சிக ராசி அன்பர்களே, வலுவான கிரகசூழல் 12 பாவகம் அதிக வலிமை பெற்றிருக்கின்ற தன்மை. ராசிநாதனும் நல்லதொரு கேந்திர அமைப்போடு இருக்கின்ற சூழல்களில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கிறது. பழைய வாகனம் மற்றும் பழைய வீடுகளை புதுப்பிப்பதற்கான சுப விரய செலவுகள் அதிகரிக்கின்ற தினமாகவும் விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமையும். தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளால் நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக சனியினுடைய ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறை அமைப்புகளில் சுயதொழில் புரிகின்ற இந்த ராசிக்காரர்கள் நல்லதொரு அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாகவே நடைபெறும். உங்களுடைய குழந்தைகளிடத்தில் பொறுமையோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்வது சிறப்பான சூழலாக இருக்கிறது. வீட்டில் இருக்கின்ற பழைய பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருங்கள். அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வேண்டிய ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம். நீண்ட நாட்களாக சேமித்து வச்சுட்டு இருந்திருப்பீங்க, முன்னோர்கள் பயன்படுத்தியதாக இருக்குது, அதில் ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால உஷாராக இருப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த திடீர் பயணங்களால் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருப்பதும், வெளியிடத்தில் உணவுகள் அருந்துவதை கூடுமானவரை தவிர்ப்பதும் ஆரோக்கிய நலனுக்கு உகந்ததாக இருக்கும். இன்றைய தினம் தனிப்பட்ட சோர்வுகள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் அதிகமாக இருக்கின்ற தன்மையில் மனதை எப்பொழுதுமே வந்து சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுக்கு மிகவும் பிரியமான நெருக்கமான நண்பர்களை பற்றிய சாதக பாதகங்களும் வித்தியாசமான கண்ணோட்டங்களும் ஏற்படுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இரவில் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது ஆரோக்கிய நலனுக்கு உகந்தது அப்படிங்கிற தன்மையில் உங்களுக்கு ஒத்துவராத உணவு முறைகளை தவிர்ப்பதும் நல்லது. வெற்றியும் புகழும் நிறைந்த நாளாக விருச்சிகத்துக்கு இன்றைய நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மாற்றமான சூழல்கள் உள்ள நாளாகவே இன்றைய நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதுமையான தினமாகவும், அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சோர்வுகள் நீங்குகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, வலிமையான கிரகசூழல்கள் உள்ள இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. கூடுதலாக 10 அமர்ந்திருக்கின்ற கேது ஆன்மீக நாட்டங்களை அதிகரிப்பார். ஆன்மீக சுற்றுலா சம்பந்தமான எண்ணங்களும் அது சார்ந்த துறை அமைப்புகளோடு உங்களுக்கான தொடர்புகளும் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கூடுமானவரை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை நல்லவிதமாக பூர்த்தி செய்து வைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்க இருக்கின்றது. மனைவி மற்றும் மனைவி வகை உறவுகளாலும் நல்லதொரு அனுகூலத்தை நிறைவாக பெற இருக்கின்றீர்கள். தனியார் மற்றும் அரசு துறையில் வேலைக்காக தேடிக்கொண்டிருந்த இந்த ராசி சேர்ந்த இளைஞர்கள் அனைவருக்குமே நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் புரிதல் குறைவாக இருந்து வந்த சூழலில் நல்ல விதமான புரிதல்கள் மேம்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்ற அன்பர்கள், உங்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்களிடம் நிதான போக்கோடு நடந்து கொள்வது மிக சிறப்பான சூழலாக இருக்கும். வருகின்ற வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களையும் ரசனைகளையும் புரிந்து கொண்டு புதுவிதமான சரக்குகளை நீங்கள் இறக்குமதி செய்வது வியாபார அபிவிருத்திக்கான தன்மைகளை இன்றைய தினம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தமான மகிழ்ச்சியான செய்திகள் வந்து தேடுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கின்ற தனுசுராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். எல்லா சூழல்களையுமே இந்த ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள், அரசு துறையில் பணியாற்றுகின்றவர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஊழியர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விதமான விஷயங்கள் முழுமையாக நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் மேம்படுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, ராசிநாதன் வலிமையான சூழலில் தன பாவகத்தில் சுக்கரனோடு இணைந்திருப்பது கூடுதல் சிறப்பு. மேலும் 10 பாவகத்தில் சந்திரன் வலிமையாக இருக்கிறார், 7 குடைவன் அப்படிங்கிற தன்மையில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீண்டதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதன் மூலமாக குறிப்பிடத்தகுந்த அனுகூலத்தையும் நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். மிகச் சிக்கலான தீர்க்க இயலாத சில பிரச்சனைகளை நீங்கள் முன்னின்று பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு எட்டப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
நீண்ட நாட்களாக முடிவை எட்ட முடியாமல் இருந்து வந்த சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வை எட்டுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றி வரக்கூடிய மகர ராசி அன்பர்கள் நல்லவிதமான அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். உங்களுடைய நெருங்கிய நண்பர்களின் வழியில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உறவினர்களின் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. புதிதாக வாகனம் வாங்குவது மற்றும் வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அது சார்ந்த சாதகமான தன்மைகளும் வெளிப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளால் பெரிய அளவிலான அனுகூலத்தை பெறக்கூடிய தினமாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. சுயதொழில் புரிகின்ற வியாபார வர்த்தகத்துறை என்பவர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்த தன உறவுகள் கிடைப்பதில் தாமதமாகலாம். இருப்பினும் மிக நிச்சயமாக இன்றைய தினம் மாலைக்கு பிறகு கிடைக்கின்ற வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பணி சார்ந்த சில நுட்பங்களை தெரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலமாக மேலதிகாரிகளால் பாராட்டுகளை பெற இருக்கின்றீர்கள். மனதில் மாறுபட்ட புதுவிதமான இலக்குகளும் சிந்தனைகளும் தோன்றுகின்ற நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். கவனத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் உள்ள நாளாகவே இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்து இலக்குகள் வெற்றியை தரக்கூடிய தன்மைகளும், திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவது சிறப்பு. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்குங்கிறதால கவனமாக இருப்பது நல்லது. கும்ப ராசி அன்பர்களே, எல்லா நிலைகளிலுமே நிதானத்தையும் பொறுமையும் அவசியம் நீங்கள் கடைபிடிப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். அதாவது மூன்றாம் பாவகத்தில் குரு அமர்ந்திருக்கின்ற தன்மை, மூன்றாம் பாவகத்தில் புதனும் சந்திரனும் தொடர்பு கொள்கின்ற சூழலில் கலைத்துறையைச் சேர்ந்த கும்பராசியினர் நல்லதொரு அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். இயல் இசை நாடகம் சினிமா மற்றும் நாடக கலைஞர்கள் அனைவருமே மிக மேன்மையான ஒரு பலன்களை அடையக்கூடிய நாளாக, நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கப் பெறுகின்ற நாளாக இன்றைய தினம் இருக்கும். இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் ராகுவோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் அனுகூலமில்லாத தேவையில்லாத வீண் விவாதங்களை கூடுமானவரை வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். அடுத்தவர்களுடைய இரகசியங்களை பகிர்வதோ இல்லை உங்களுடைய இரகசியத்தை யதார்த்தமாக அடுத்தவர்களிடம் சொல்வதையோ தவிர்ப்பது சிறப்பான தன்மையாக இன்றைய தினம் கும்பத்திற்கு இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய பிரச்சனைகளுக்கு உறுதியான முறையில் நல்லதொரு தீர்வு எட்டப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் வேதனையில் இருந்து வந்த இந்த ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சரி செய்வதற்கான நல்லதொரு மருத்துவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமையும். சுயதொழில் பெறுகின்ற அன்பர்கள் தொழில் நிறுவனங்களை விரிவாக்கம் செய்வது, பங்குதாரர்களை அதிகரிப்பது, தொழிலிடங்களை எல்லா நிலைகளிலுமே மாற்றம் செய்வது போன்ற எண்ணங்களை கூடுமானவரை தவிர்ப்பது சிறப்பு. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் நல்லவிதமாக கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த துறை அமைப்புகளில் இருக்கின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு பணி நிமித்தமாக வெளிமாநிலம் வெளிநாடு செல்வதற்கான பயண வாய்ப்புகள் இன்றைய தினம் ஏற்பட இருக்கின்றது. ஆன்மீக எண்ணங்களும் ஜீவசமாதி தரிசனம் போன்ற நிகழ்வுகளால் மனம் நிறைவை எட்டுகின்ற தினமாக இன்பம் நிறைந்த நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஆலோசனைகள் கிடைக்கின்ற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, மிகப்பெரிய அளவில் பொலிவு பெற்று விளங்குகின்ற ராசிநாதன் தன குடும்ப வாக்கு பாவகத்தில் ஏழுக்குடைய புதனோடும் அட்டமாதிபதி ஒளி பொருந்திய சந்திரனுடைய பார்வையும் பெற்றிருப்பது அநேக விதமான தனவரவுகளால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி கடலில் நீந்தப் போகின்ற நாளாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். தனபாவகம் கூடுதல் வலிமை எப்பொழுது பெற்றிருக்கின்றதோ அப்பொழுது நீண்ட நாட்களாக வராத தனவரவுகள் நல்லவிதமாக கைக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் நிறைவாகவே இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உறுதி வார்த்தை சொல்லப்படும். குறிப்பாக உங்களுடைய பேச்சிற்கு நல்லதொரு மரியாதையும் மதிப்பும் மேம்படும். நீண்ட நாட்களாக தீர்க்க இயலாத பிரச்சனைகளை நீங்கள் முன்னின்று பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டுகின்ற தன்மைகளும் இருக்கிறது. மாணவர்களுக்கு, அதிலும் கணிதம் சார்ந்த துறையில் படிக்கிறவங்களுக்கு நல்லதொரு உயர்வான சூழல்கள் ஏற்பட போகிறது. 12 இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் சனி போன்ற 3 கிரகங்கள் தொடர்பில் இருக்கின்ற தன்மையில் சுக்கிரன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் டிராவல்ஸு, ஹோட்டலு, லாட்ஜ், ரிசார்ட்டு மற்றும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், செல்போன் கடை, இது மாதிரியான சுக்கிரனுடைய காரக அமைப்பில் சுயதொழில் புரிகின்ற மீனராசி என்பவர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சூரியனும் ராகுவும் ராசியிலேயே இருக்கின்ற சூழலில் ஆரோக்கிய
விஷயத்திலும் தகப்பனார் உறவு முறைகள் மற்றும் பங்காளி வகை அமைப்புகளிடமும் கவனமாக இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். அரசியல்வாதிகள் அரசுத்துறை அன்பர்களிடம் உங்களுடைய இரகசியத்தை பகிர்வதை தவிர்ப்பது சிறப்பான தன்மையாக இன்றைய தின மீனராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. மருத்துவம் சார்ந்த துறை அமைப்புகள் இருக்கிறவங்க, மெடிக்கல் லேப் இது மாதிரியான தொழில் வச்சு நடத்துகின்றவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அனுகூலமில்லாத உபயோகமில்லாத வீண் விவாதங்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கின்ற சூழல்களை அறிந்து கொண்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டிய நாளாக, சுப விரயங்கள் அதிகம் உள்ள தினமாக மீனத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடுமாற்றமான சூழல் உள்ள நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் நடந்து கொள்வது நல்லது.